எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரோடு முடிஞ்சிருக்கு. எல்லா செக்டார்லேயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். குறிப்பாக வந்து பேங்க்ஸ் அண்ட் மீடியா ஸ்டாக்ஸ் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருந்து இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாளைக்கு சிபிஐ டேட்டான்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷனை அளவிடக்கூடிய ஒரு டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது இந்தியாவுக்குள்ளது மட்டும் இல்லை, யூஎஸ் மார்க்கெட்டுடைய டேட்டாஸ், சிபிஐ டேட்டா, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து March 14th கடந்த அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகும். ஃபர்தராக நிஃப்டினுடைய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும், இந்த ட்ரெண்டு ஃபர்தராக ஃபாலோ ஆகுமா, அண்ட் எந்த செக்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், க்ரூட் ஆயிலினுடைய அப்டேட்ஸ், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டியை பார்க்கும்போது நமக்கு ஓவரால் பொசிஷனல் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டு லாங் ஆகிறது பார்த்திங்கன்னா, அந்த டே டே ட்ரெண்டு இது பிரேக் அவுட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் டேர்ன் ஆகுது, சம் கரெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரைட்னோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இது வந்து 22,200ங்கிறது வந்து நமக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். பிஃபோராக இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது இல்லையா, மார்க்கெட் வந்து நான் ஒரு இமேஜ் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணேன். கரெக்டாக இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகி ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு, நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் லாஸ்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது இதே ட்ரெண்ட் மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்த இந்த ட்ரெண்டு கரெக்டாக இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆச்சு, பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் திரும்பியும் இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டு இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்டு கரெக்டாக அந்த ட்ரெண்டில் நிற்குதா. ஸோ நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆகணும், ஃபர்தராக இதையும் பிரேக் ஆகணும், 22,200 பிலோவில் ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து ஒரு கரெக்ஷன் ஜோன் சொல்லுவோம். இப்போது நம்ம நாளை கவனிக்க வேண்டியது, ஃபர்தராக இன்றைக்கி டேவுடைய லோ உடச்சி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுதா. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே, ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஒரு கரெக்ஷன் ஜோனுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படியே கரெக்ஷன் ஜோன் வந்தால் கூட பொசிஷ்னலாக நமக்கு வந்து 22,080 22,060ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த ட்ரெண்டு இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 22,250 22,180. ஸோ இது ரெண்டுமே க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டுருக்குது, ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்ருக்கு. ப்ரீவியஸாக நமக்கு வந்து இந்த இடத்துல கண்டினியூஸ் சப்போர்ட் ஆனது கரெக்டாக இந்த சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பிரேக் அவுட் ஆகி இதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி செக்ஷனில் இதிலிருந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, என்ன மாதிரி மார்க்கெட் பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. இன்கேஸ் இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சைடுவேஸை ஃபாலோ பண்ணும், இந்த சைடுவேஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அப்போது உங்களுக்கு வந்து இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் வரைக்கும் ஃபாலோ ஆகிடும். ஓகே, நாளைக்கு இந்த ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே க்ரூஷியலான டபுள் பாட்டம் சப்போர்ட், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸுடைய சப்போர்ட்டையும் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்தராக 46,700 வரைக்கும், 650-700 வரைக்கும் ஃபாலோ ஆகும். இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்.
ஓகே, நாளைக்கு வந்து முக்கியமான டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. இந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோ. இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 46,950 அண்ட் 46,700. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து மார்ச் 20th வந்து இருக்கும். அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து மார்ச் 18th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஃபின்நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் சேம் இதே தான். பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதோ அதே பேட்டர்னில் தான் ஃபின்நிஃப்டி மோஸ்ட்லி ட்ரேட் ஆகும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லையா, இதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்லேயோ இல்லை ஹவர்லேயோ க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே இந்த செல்லிங் ப்ரெஷர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்தராக 20,775 அண்ட் 20,700ங்கிறது வந்து நாளைக்கு இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த லோ உடச்சி ஒரு 30 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மட்டுமே செல்லிங்கில் போங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து பொசிஷனில் டபுள் பாட்டம் அண்ட் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இங்கே வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து திரும்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ ஒன்லி 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே செல்லிங் ப்ரெஷரில் போங்க. அதுவும் ஒரு டெம்பரவரியான செல்லிங் ப்ரெஷர் தான். 20,750 அண்ட் 20,700ங்கிறது நாளைக்கு இன்றைய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபைன், இன்றைக்கி செக்டார் வைஸாக ஸ்டாக் வைஸாக நான் எந்த ஸ்டாக்கும் ப்ரிஃபர் பண்ணலை. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்குது அப்படின்றதுனால. ஃபர்தராக நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கும்போது க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரம் என்ன பார்த்தோம், மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது, செல்லான் ரைஸ்லேயே இருங்க அப்படிங்கிறத தான் பார்த்தோம். நீங்கள் டே வைஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து 6,100 6,300 இந்த ஜோனை நோக்கி தான் போகுது. ஓகே, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சைக்கிளில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, ஃபர்தராக இது நெக்ஸ்ட்டு எந்த சப்போர்ட் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 6,250 6,260 இந்த ஜோனை நோக்கி மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகுது. இதில் நீங்கள் இன்டர்மீடியட்னு பார்த்தீங்கனாக்கா இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு செல்லான் ரைஸில் வந்து இருக்கலாம். இன்றைக்கி க்ரூட் ஆயிலினுடைய லெவல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் க்ரூட் ஆயில் லெவல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து இன்றைக்கி எவ்வளோ லோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பாருங்கள். லோ வந்து 6,370 இதுதான் வந்து செகண்ட் சப்போர்ட்டு. ஸோ இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ லோ ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்ட் லோ 6,367, ஒரு 3 பாயிண்ட் இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ வரைக்கும் 6,380 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் செல்லிங் பண்ணுறவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா டுவோர்ட்ஸ் இந்த ஜோனில் செல்லிங் வந்து இருக்கலாம். ஓகே, பிகாஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது, ஃபர்தராக இந்த செல் வந்து கண்டினியூ ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டுவோர்ட்ஸ் 6,260 250 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, பெஸ்ட் ஆஃப் லக்.